நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது சல்லியம்மன் ஆலயம். அந்த ஆலயம் இருந்த இடத்திலே பாருங்கள், அந்த அத்திவாரம் போட்டிருக்கிறார்கள். அந்த பக்கத்திலே வந்து பாலஸ்தாபனம் செய்து அங்காலே இருக்கிற சிறிய அந்த கொட்டகைகள் வந்து சுவாமிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. சல்லியம்மன் கோயில் திருவோணமலையில் நிலாவளி ரோட்டில் இருந்து நாங்கள் திருவோணமலையிலிருந்து நிலாவளிக்கு செல்லும் பாதையில் கடைக்கரை பக்கமாக வலது பக்கம் திரும்பி வரும்போது சல்லியம்மன் ஆலயம். சல்லி அம்மன் ஆலயம் சல்லி அம்மன் ஆலய சுற்றாடலுக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துக்கு என்ன பேர்? இந்த இடத்துக்கு என்ன பேர்? உப்பு வழியா இல்லக்க? சல்லி சாம்பல் தீவு வந்து ஒரு ஜிஎன்டி சாம்பல் தீவு ஜிஎன்டி பிரதேச சபைக்குட்பட்ட இடம். உப்புவழி பிரதேச சபையா? சாம்பல் தீவு ஜிஎன் டிவிஷன் உப்புவழி பிரதேச சபை. இருக்கின்ற ஒரு கடற்கரை, ஒரு அழகான இடம். இங்கேதான் இந்த சல்லி அம்மன் ஆலயம் அமைந்திருக்கின்றது. இது வந்து ஒரு எல்லைக்காளி தானே? எல்லைக்காளி அம்மன். பாருங்களுக்கு பல இடங்களிலே வந்து அந்த சிறிய அம்மன் விக்கிரகங்கள், வைரவர் சூலங்கள் சிறு சிறு குண்டுகளிலே அடைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது திருக்கோணேஸ்வரம் ஆலயத்திற்கு பல எல்லை காளி அம்மன்கள் இருப்பதாகவும் அதில் ஒன்று இந்த சல்லியம்மன் ஆலயம் என்று சொல்கிறார்கள்.
கற்கள் ஒரு பளிங்கு கற்கள் போன்ற ஒரு வித்தியாசமான பாறை. சரியான அழகான இடம் தான். அந்த சல்லியம்மன் கோயில் கோணேஸ்வர மலையா இருக்கும். அதுல இருந்து பாக்கிக்கான இந்த சிட்டி தெரியுறது சிட்டியோ அதுதான் அதுதான் சார். இரண்டு சொல்லி அதுக்கு இங்கால ஒரு பெரிய பாறை இருக்கு. கோணேஸ்வரர் மலை, கோணேஸ்வரம் அமைந்திருக்க மலை தான் நாங்கள் இப்போது தூரத்தை பார்க்கிறோம். இந்த திருக்கோணேஸ்வர ஆலயத்தின் ஒரு எல்லையில் காளி அம்மன் தான் இந்த சல்லி அம்மன் என்று சொல்கிறார்கள். மிகவும் ஒரு அழகான பிரதேசம். இதுல கோரல்ஸ் தான் இது வந்து அந்த கோரல்ஸ் டெட் கோரல்ஸ் வந்து அடையிறது. இது ஏதாவது பயன்படுத்தல நிச்சயம். லைம் லைமாக தான் இருக்க வேணும். எனக்கு சரியாக தெரியல. பாருங்கள் அங்காலே பெரும் கடல். சிகப்பு மஞ்சள் தூண்கள் அமைந்திருக்கின்ற பகுதி தான் ஆலய வளவு. இப்போது அந்த கட்டிட வேலைகள் தொடங்கியிருக்கிறார்கள். இந்த இடத்துக்கு என்ன பேர்? இந்த இடத்துக்கு என்ன பேர்? சல்லி கடற்கரை.
சல்லி கடற்கரை. சல்லி கடற்கரையிலே சல்லி அம்மன் அமர்ந்திருக்கிறார். இந்த சல்லி அம்மன் கோயில் சுற்றாடலில் தான் நாங்கள் நிற்கிறோம். அழகு பொழிக்கும் ஒரு இடம்.